ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. சுதா கோங்கரா அவங்களுடைய டைரக்ஷன்ல நடிகை சூர்யாசார் நடித்துள்ள சூரன் போற்றம் திரைப்படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ படத்தை பார்த்த ரசிகர்கள் ஏகப்பித்த ஆதரவுகளையும் அளிச்சுட்டு வந்தாங்க. விமர்சனங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் இந்த படம் உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சூரரை போற்றும் படத்துல இடம்பெற்ற அப்துல் கலாம் சாருடைய காட்சி பார்ப்பதற்கே நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த படத்துல அப்துல் கலாம் சார் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்தவர் கலக்கப்போவது யாரு நவீன். அப்துல் கலாமாக நடித்தவர் உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஷேக் மைதீன் அப்படின்றவராம். முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாம் உடைய தோற்றத்தை பெற்றிருந்த அவர் கலாம் சார் மீது கொண்ட பற்றின் காரணமாக சிகை அலங்காரம் மற்றும் தோட்டத்தை அப்படியே மாற்றிக்கொண்டாராம். இவர் உடுமலை கலாம் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்தாராம். இந்த நிலையில சூரரை போற்றும் படத்துல நடித்த அவர் படத்தை பார்ப்பதற்கு முன்பே இயற்கை எய்து விட்டாராம். இதைத் தொடர்ந்து மற்றொரு தகவலும் ஒரு போஸ்டரும் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். திரையுலகில முன்னணி நட்சத்திரங்களாக திகழ்ந்த நடிகர்களுடைய படங்கள் ஒரு சமயத்துல வெளிவருவது ஒன்றும் புதிதான விஷயம் கிடையாது. ஆமாங்க, அந்த வகையில தற்போது தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ஆளுமை திகழ்ந்து வருபவன் தான் தல அஜித் தளபதி விஜய். தளபதி விஜய் சாருடைய மாஸ்டர் திரைப்படம் சீக்கிரமே திரைக்கு வர இருக்கிறது. மற்றும் தல அஜித் சாருடைய வலிமை திரைப்படத்துடைய படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் பலமுறை ஒன்றாக இணைந்து புகைப்படங்களை எடுத்திருக்காங்க. அந்த வகையில தற்போது இவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியால லீக் ஆகியிருக்கு. சோ இந்த புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியல. ஆனா இது வரைக்கும் இந்த புகைப்படம் லீக் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த புகைப்படம் லீக் ஆகியிருக்கு அப்படின்றதுனால இந்த புகைப்படத்தை சோசியல் மீடியால செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேலும் இந்த புகைப்படத்துல நம்ம மிர்ச்சி சிவா அவர்களும் அஜித் சார் விஜய் சாருடன் இருக்கிறாரு. இதை தொடர்ந்து மற்றொரு போஸ்டர் ஒன்று வைரல் ஆகிட்டு வருது சொன்னா இல்லையா. சோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முன்பு பாலா சாருடைய டைரக்ஷன்ல நான் கடவுள் படத்துல அஜித் சார் தான் நடிப்பதாக இருந்தது. சோ படம் எல்லாம் ஆரம்பித்த பிறகு ஒரு சில பிரச்சனைகளால இந்த படம் டிராப் ஆனது. அதன் பின்னர் இந்த படம் ஆர்யாவிற்கு சென்றது. சோ ஆர்யா நடித்து இந்த படமும் ஹிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாலா சாரும் அஜித் சாரும் இணைந்து எந்த ஒரு படங்களுமே கமிட் ஆகல. பாலா சார் கூட இணைந்து அஜித் சார் நடித்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு பாலா சார் ஃபேன்ஸும் சரி தல ஃபேன்ஸும் சரி சோசியல் மீடியால அண்மையில சொல்லிட்டு தான் வந்தாங்க. சோ தற்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கடவுள் படத்திற்காக அஜித் சாரை வைத்து ஷூட் எல்லாம் எடுக்கப்பட்டது. சோ அந்த புகைப்படங்களும் அப்போது வைரல் ஆச்சு. சோ அந்த புகைப்படங்களை வைத்து நான் கடவுள் டூ அப்படின்ற டைட்டிலை வைத்து போஸ்டர் ஒன்ற ரசிகர்கள் வெளியிட்டு சோசியல் மீடியால தெருக்கி விட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழுள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.